மணி என்ன? ஏழு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏழு கடிகாரத்தை சரியா பாரு. எட்டு கால ஆயிடுச்சு. இப்படி மணி போறது கூட தெரியாம வேலை வேலைக்கு சாப்பிடாம சதா பென்சிலும் பேப்பரும் ஸ்கேலுமா உட்கார்ந்து கிரிக்கிட்டு இருந்தா உன் உடம்பு என்னத்துக்காகும்? அம்மா இது கிறுக்கல் இல்ல, கலை. அழகான வீடுகள் கட்ட புதுசு புதுசா பிளான்கள் போட்டுட்டு இருக்கேன். நீ வீடு கட்ட பிளான் போட்டுக்கிட்டு இருக்க? நானும் உங்க அப்பாவும் வீடு மங்களகரமா இருக்கணும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோம். நாலு வருஷமா எங்க பிளான் மட்டும் நிறைவேற மாட்டேங்குது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா அம்மா? கண்ணா ஆரம்பிக்க தானே இப்ப என்னால முடியும். முடிவு உன் கையில தானே இருக்கு. இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வரணும், அவ கையில எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு நிம்மதியா இருக்கணும்னு எந்த தாய்க்கு ஆசை இருக்காது. அம்மா உங்களுக்கு அந்த ஆசை, எனக்கு என்ன ஆசை தெரியுமா? அமெரிக்கால இருக்கிற கலிபோர்னியா பீச், மியாமி பீச், இது எல்லாத்தையும் விட நம்ம மெட்ராஸ் பீச் அழகா இருக்கணும், கவர்ச்சியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக ஒரு பெரிய திட்டமே உருவாக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் சரியா வந்து அரசாங்கமும் அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டா எனக்கு நிறைய பேரும் புகழும் கிடைக்கும். தயவு செய்து அது வரைக்கும் என்னோட கல்யாணத்தை பத்தி பேச்சே எடுக்காதீங்க. உன் பிடிவாதம் உன்னை விட்டு போக போறதுல எங்க எண்ணமும் நிறைவேற போறதுல. சரி சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிடவா. வேண்டாமா, அப்பா வந்த போது அவரோட சேர்ந்து சாப்பிடுறேன். ராஜா இன்னைக்கு என்ன சாம்பார்? முருங்கக்காய் சாம்பார். பலே பலே பலே, இந்த சாம்பார் கொண்டு வந்து பக்கத்துல வச்சு ஒரு புடி பிடிக்கிறேன். அம்மா கண்ணுக்கு சாப்பிடல? நீங்க வந்த அப்புறம் உங்களோட சேர்ந்து சாப்பிடறதா சொன்னா. அப்படியா, இரு நானே போய் அவரை கூட்டு வந்துடுறேன். கண்ணா அடே, கிளப்ல இருந்து இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்களா? சரிதா, இதுக்கே உங்க அம்மா ஏன் இவ்வளவு லேட்னு என்ன மிரட்டுறா? அம்மா என்னோட சாப்பிட வரேன்னு சொன்னியா? வா வா. அப்பா மிஸ்டர் ஜோன்ஸுக்காக ஸ்வீடிஷ் ஸ்டைல ஒரு வீட்டு பிளான் போட்டுக்கிறேன், நல்லா இருக்கா பாருங்க. இது மிஸ்டர் ஜோன்ஸ் வீடு. ஆமா, ஸ்வீடிஷ் ஸ்டைல். எஸ், அவனுக்கு தான் பிடிக்கும். என்னங்க என்னங்க, சீக்கிரம் வாங்களே. என்னம்மா என்னாச்சு? தந்தி வந்திருக்குடி. தந்தியா? யாரு தருது? ஜானகிக்கு உடம்பு ரொம்ப முடியலையாங்க. முதல் சீரியஸ்லியில் ஸ்டார்ட் இமிடியேட்லி. அப்பா லலிதாவே தந்தி அடிச்சிருக்காப்பா. அப்படியா? ராஜா நாம உடனே புறப்பட வேண்டியதான். பாவம் அந்த பொண்ணு தனியா என்ன அவஸ்தப்பட்டு இருக்கோம். அந்த குடும்பத்துக்கே இப்ப போறாரு காலங்க. எங்க அண்ணன் இறந்து போய் 6 மாசம் கூட ஆகல. உங்க அண்ணன் போன அதிர்ச்சியில படுத்த படுக்கையானவதானே உங்க அண்ணி. நானும் உங்க அண்ணன் கிட்ட எவ்வளவோ சொன்னேன், மாப்பிடே செய்யற டாக்டர் தொழில இங்கேயே இருந்து செய்யுங்கன்னு. கேட்கல, ஏதோ பிறந்த நாட்டுக்கு சேவை செய்ய போறேன்னு ராணுவத்துல போய் சேர்ந்தாரு. அங்கேயே அவர் காலம் முடிஞ்சு போச்சு. அதை பத்தி எல்லாம் இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? ஜானகியத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா லலிதாவுக்கு யாரப்பா இருக்கிறாங்க? கண்ணா நாம இல்ல, அவளை அனாதையாவா விட்டுருவோம்? எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க. கண்ணா நீ எங்க கூட வரியா? ராஜம் அவன் எதுக்கு? கண்ணா நீ இங்கேயே இருந்து வீட்டை பாத்துக்க, நாங்க போய் நிலைமை தெரிஞ்சு உனக்கு தகவல் கொடுக்குறோம். சரிப்பா. அண்ணி அண்ணி ராஜ வந்திருக்கு, என்ன பாருங்க அண்ணி. அண்ணி அம்மா அம்மா அண்ணி அம்மா அண்ணி அண்ணி முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்தாங்க லலிதாவோட சொத்து பெருமெல்லாம் இதுல இருக்கு. அந்த பெண்ணுக்கு நீங்க தான் இனிமே எல்லாம். லலிதா ரொம்ப பிரமாதமா ஆடுற, ஏன் வாட்டர் ரொம்ப ஜோர். தேங்க்யூ வெரி மச். வா மீனா, வா. பாய் 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 மீனா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உன்னை உங்க வீட்டுல டிராப் பண்றேன். இல்ல லலிதா, போற வழியில எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ போயிட்டு வா. அப்படியா? ஓகே, நாளைக்கு பாப்போம். பா பாய். எனக்கு இருக்கிற கொஞ்ச வருமானத்துல குடும்பம் நடத்துறதே கஷ்டமா இருக்கு. இந்த நிலைமையில நான் எங்க சிட் ஃபண்ட்ல சேரும்? இத பாருங்க, எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் அதுக்கு தகுந்த செலவு இருந்துகிட்டு தான் இருக்கும். சிட் ஃபண்ட்ல சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் கட்டிட்டு வந்தீங்கன்னா தேவையான போது மொத்தமா கிடைக்குமே. என்னங்க, பொண்ணுக்கு வேற கல்யாணம் செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு. அந்த சமயத்துல போய் கடன் கேட்டா யார் கொடுப்பாங்க? ஏதோ மாசம் கொஞ்சம் மீத்து சீட்டு கட்டினா அவன் கல்யாணத்தை எப்படியாவது ஒப்பேத்திரலாமுங்க. மீனா ஏமா இவ்வளவு லேட்டு? என் ஃப்ரெண்ட் நோட்ஸ் காப்பி பண்ணிட்டு வர நேரமாச்சுமா. உங்க பெண்ணா? ஆமா, காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கா. சரி அப்ப நான் வரேங்க. சரி
ஏதாவது வசதி வந்தா கண்டிப்பா உங்க சீட்டு கம்பெனியில சேர்ந்துக்கிறேன். நல்லது. நான் எதிர் வீட்டு மாடியில் தான் குடியிருக்கேன். வந்து ஒரு வாரம் ஆச்சு. குடும்பத்தோட இருக்கீங்களா? திருநெல்வேலியில எங்க அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு வயசாச்சு. நான் கட்ட பிரம்மச்சாரி. அப்போ மறுபடி சந்திப்போம். கண்டிப்பா அடிக்கடி சந்திப்போம். வரேன். சார், கார் கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் இருப்பா. அப்புறம் இந்த கிளாஸ் பேனலிங் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க. நான் சாயங்காலம் வந்து செக் அப் பண்ணிட்டு டெஃபினட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறேன். ஓகே. ஏம்பா லலிதா வரலையா? ஸ்விம்மிங் பூல்ல இருக்காங்க. ஸ்விம்மிங் பூலா? ஹலோ, என்ன லலிதா, புறப்படலாமா? முதல்ல உட்காருங்க. ரொம்ப அவசரமா போகணுமா? லலிதா, நான் இன்னைக்குள்ள ஒரு வீட்டு பிளான கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதான் என்னைக்கே இருக்கேன் கண்ணா. கொஞ்ச நேரம் நீங்க ஸ்விம் பண்ணீங்களே. இப்ப வேண்டாம் லலிதா. லலிதா என்ன உட்கார்ந்துட்ட? கம் ஆன் லெட் அஸ் ஸ்விம். இதோ வந்துட்டேன் கண்ணா. இந்த இடம் ரொம்ப அழகா இல்ல? ஆஃப் கோர்ஸ் நல்லா தான் இருக்கு. லலிதா, நான் ஸ்விம்மிங் பூலோட ஒரு வீட்டுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கேன். ஒரு சைடுல ஃபவுண்டன், இன்னொரு சைடுல பியூட்டிஃபுல் ஆர்ச். அப்பா 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 அப்பா, இங்க வந்து கூட இந்த போரா? இது போரா. லெட் அஸ் மீட் மோ. எஸ் கமிங். கவர்ந்து விட்ட எழிலுருவே, என் உள்ளத்தில் பூத்துவிட்ட புதுமலரே, மீனா மீனா மீனா. இந்த இரண்டு எழுத்துக்களும் என் உயிரோடு கலந்து என் உணர்ச்சிகளோடு இணைந்து விட்டன. உன் களங்கமில்லாத மதிமுகத்தை முதன் முதலில் கண்டபோது என் நெஞ்சத்தை முன்னால் தாக்கியது. மீனா, என்னை தவறாக நினைக்காதே. இனம் தெரியாத ஏதோ ஒரு உறவினால் நான் பிணைக்கப்பட்டு விட்டேன். என்னை ஏறிட்டு பார்க்க மாட்டாயா? உன் புன்னகையை காண மாட்டேனா என்று ஏங்கி தவிக்கிறேன். மீனா, நான் உன்னை காதலிக்கிறேன். என்ன இல்லம்மா,
சமையல்காரம்மா, சீக்கிரமா டிஃபன் கொண்டு போய் கண்ணனுக்கு கொடுத்துட்டு வாங்க. ஏன் லலிதா, கண்ணனுக்கு சமையல்காரிடமா டிஃபன் கொடுத்தனுப்புறது? நீ கொண்டு போம்மா. சரி அத்தே, நானே போறேன். மாமா, நான் தான் ஜெயிச்சேன், நீங்க கிளப்புக்கு போலாம். ராஜா, லலிதாவுக்கு ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுக்குறாதா? சமையக்காரமா இருக்கிறாளே. ஏன், எதிர்கால மருமக கண்ணனுக்கு அவசியம் யார் செய்வாங்க? ஓஹோ, நீ அந்த முடிவுக்கே வந்துட்டியா? நான் மட்டும் முடிவு பண்ணலைங்க, கூடிய சீக்கிரம் அவங்க ரெண்டு பேரும் நல்ல முடிவை நம்ம கிட்ட வந்து சொல்ல போறாங்க. கண்ணா, டிஃபன் வச்சிருக்கேன், கொஞ்சம் நிமிந்துதான் பாருங்களேன். என்ன இல்ல டிஃபன்? எனக்கு இப்ப டிஃபன் சாப்பிட நேரம் இல்ல. டிஃபன் சாப்பிடவே உங்களுக்கு நேரம் இல்லையா? உங்க மனசுல என்ன பெரிய விஞ்ஞானிங்கிற நினைப்போ? முதல்ல இந்த புத்தகத்தை எல்லாம் மூட்டை கட்ட வைங்க. என்ன லலிதா இது விளையாட்டு? எனக்கு நிறைய வேலை இருக்கு. எனக்கு மட்டும் இல்லையா? போய நீங்களும் வாங்க. என்ன இங்க வர சொல்ற? எங்கயாவது வெளியே உலாவ போலாம். இப்போவா? இப்பவே. இது பாரு லலிதா, எனக்கு நிறைய நோட்ஸ் எடுக்க வேண்டி இருக்கு. இந்த வேலை அப்புறம் செய்யலாம். என்ன வெளியே கூட்டிட்டு போங்க. என்ன விட மாட்டியா? சரி வா போலாம். இப்படியா வா. நான் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ள நீ மட்டும் இத குறிபார்த்தாடி. ஒரே பார்வையில் என் உள்ளத்தை கவர்ந்து விட்ட திருவுருவே, வணக்கம். உலகமே தெரியாமல் நான் வளர்ந்து கொண்டிருந்தேன். உங்கள் புன்னகையில் உலகத்தின் புதுமைகளை தெரிந்து கொண்டேன். அமைதியாக செல்லும் நீரோடையாக என் உணர்ச்சிகள் இருந்தன. அதில் மின்சாரம் பாய்ந்தது, நிலை குலைந்து விட்டேன். உங்கள் கடிதத்தின் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு காந்தக்கல், அதன் சக்தியில் என் இதயம் பணிந்து விட்டது. கோபால் என்று நான் உங்களின் பெயரை இங்கு எழுதி கொண்டிருக்கும் போது என் உதடுகள் அதை ஆயிரம் முறை உச்சரித்து விட்டன. உங்கள் உருவம் என் கண்களிலே தேங்கிவிட்டது. கண்களை மூடிவிட்டேன் உங்களை சிறைப்படுத்த, இதயத்தை திறந்து விட்டேன் தங்களை வரவேற்க. சித்திரவதைக்கு நான் ஆளாகிவிட்டேன். வேதனை தெரியவில்லை, வேறேதோ தெரிகிறது. எத்தனை முறை வேண்டுமானாலும் இந்த சித்திரவதையை அனுபவிக்க நான் தயாராகிவிட்டேன். என் உடலெல்லாம் வியர்த்து விட்டது. மறுபடியும் எழுதுகிறேன், பதில் கிடைத்ததும் உடனடியாக. கோபாலையை நினைத்துக் கொண்டிருக்கும் கோபிகை மீனா. ஏ ராஜா, அவங்க ரெண்டு பேருமா ஒரு நல்ல முடிவை நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்கன்னு சொன்னீங்க, உடனே காணமே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உண்டா? இல்லாம என்னங்க, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சினிமாக்கு போறாங்க, பீச்சுக்கு போறாங்க. அது போதுமா? அவங்க ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்களான் தெரிய வேண்டாமா? அவங்க ரெண்டு பேரும் அந்யோன்யமா இருக்கிறத பார்த்தா எனக்கு அப்படிதானங்க தோணுது. லலிதா, என் மேஜ மேல இருந்து ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் போஸ்டர் ஒன்று வந்து எதுங்க? தெரியாது. அதான் மேலட்டையில கூட ஸ்விம்மிங் பூல் நீல கலர்ல இருக்குமே. தெரியாதுன்னு தான் சொல்லிட்டேன். அது உங்ககிட்ட தான் இருக்கு. தேடி பாருங்க, இருந்த எடுத்துக்குங்க. இது இங்கேயே வச்சுக்கிட்டு தெரியாதுங்கிறியா? ஓ சாரி கண்ணா. முத்துக்களை எழுத்துக்களாக்கி, முல்லை மலர்களை உன் எண்ணங்களாக்கி என் நெஞ்சத்திலே தூவிவிட்டாய். உன் அழகான முகத்தை உன் அருகில் அமர்ந்து அணு அணுவாக ரசிக்க துடிக்கிறேன். இன்று மாலை
உன்னை பார்க்கில் சந்திக்க விரும்புகிறேன். இங்க பாருங்களே. என்ன லலிதா? இந்த பூ ரொம்ப அழக இல்ல? எல்லா பூவுமே அழகாத்தான் இருக்கும். இத என் தலையில வைங்களே. ஏன், உனக்கு வச்சுக்க தெரியாதா? என்னுடைய இந்த சின்ன ஆசையை கூட நிறைவேற்றி வைக்க மாட்டீங்களா? என்ன லலிதா, அது சின்ன குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு. என்ன நல்லா பாருங்க, நான் குழந்தையா சொல்லுங்க. சரி, நீ குழந்தை இல்ல, குமரி பெண், போதுமா? அப்பா, இப்பவாவது உங்களுக்கு புரிஞ்சுதே. வாங்க போவோம். நான் இங்கே உட்காந்து ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ வேணா எங்கேயோ போய் சுத்தி பார்த்துக்கலாம். நான் இங்க தனியா சுத்துறதுக்காக வரல. பின்ன என்னதான் பண்ண சொல்ற? நான் உங்களோடவே இருக்கேன். சரி இரு. லலிதா, வீட்டுக்கு போலாமா? எதுக்குள்ளியா? உனக்கு போர் அடிக்கல? எனக்கு போர் அடிக்குது. அப்போ போ. ஆல்ரைட். நீங்க சொல்ற இந்த பிசினஸ் நல்லா நடந்தா லாபம் நிறைய தான் வரும். ஆமா, ஆரம்பத்துல எவ்வளவு முதல் போடணும்? 4 லட்சம் தேவைப்படுங்க முதலாளி. நான் 2 லட்சம் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீங்க 2 லட்சம் போட்டா போதும். அது சரி, சிட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு நம்மள நம்பி நிறைய ஆட்கள் சேரணுமே. அந்த பொறுப்பை ஏங்கிட்ட விட்டுருங்க. ஹிட்மெண்ட்ல எனக்கு 12 வருஷம் அனுபவம் இருக்கு. நான் உடஞ்சு வெளிவராத இடமே கிடையாது. 10 நிமிஷம் ஒருத்தர்கிட்ட பேசினேன்னா அவங்க யாரா இருந்தாலும் சரி, நான் காட்டுற இடத்துல கையெழுத்து போடுவாங்க. சொல்லுங்க சார். ஆமா முதலாளி, அவர் சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. இல்லைன்னா இவரை உங்ககிட்ட கூட்டிட்டு வருவானுங்களா? எனக்கு 1 வாரம் அவகாசம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன். இதை பாருங்க முதலாளி, இந்த பிசினஸ்ல நுழைய ரொம்ப பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் உங்களை பத்தி ரொம்ப சொன்னாரு. நாணயமான பெரிய மனுஷங்களோட கூட்டு சேர்றது நல்லதுன்னு தான் நானும் உங்ககிட்ட வந்தேன். உடனே 2 லட்சம் பணம் போடணுமே, அதுக்கு தான் யோசிக்கிறேன். உங்களுக்கு என்ன முதலாளி, நீங்க நினைச்சா 1 நிமிஷத்துல 10 லட்சம் பறக்கலாம்ங்களே. சரி. அப்பாக்கு என்ன மாச்சு, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் இருங்கம்மா, நான் சஞ்சய் எம்பி டாக்டர் கூட்டிட்டு வர சொல்றேன். கொஞ்சம் தனியாவது புரியுங்களேன். மீனவா, நீ வந்தத நான் பார்க்கவே இல்லை. தேவையில்லை கமலம், அப்படி வேணும்னா காலையில பாத்துக்கலாம். மீனா, நீ போய் படுத்துக்கம்மா. போ அம்மா. அம்மா அப்பாடா.